Hi friends, welcome to MK Tamil YouTube channel. Titanic கப்பலின் சிதைந்த பகுதியிலான கடலில் 12000 அடி ஆழத்தில் சென்று விபத்தில் சிக்கிய டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் உடைந்த பாங்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதோடு இறந்த நபர்களின் உடலும் மீட்கப்பட்டு விட்டன. இன்றைய வீடியோவில் ஒரு சப்மரீன் எப்படி வேலை செய்கிறது, நீர்மூழ்கி கப்பல் எப்போது அதன் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கும், இப்படி நீர்மூழ்கி கப்பல் விபத்தில் சிக்கும்போது அதில் இருக்கும் நபர்களின் நிலை என்னவாகும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களை, வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையை எங்களோட MK தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள். தினம் தினம் 19 அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்களை போகலாம். பொதுவாக நீர்மூழ்கி கப்பலுக்கு இன்ஜினியர்கள் 2 விதமான லிமிட்டேஷனை தருகிறார்கள். முதலாவது டைவிங் லிமிட், அதாவது ஒவ்வொரு நீர்மூழ்கி கப்பலுக்கும் தனித்துவமான டைவிங் லிமிட் இருக்கிறது. பொதுவாக கடலின் ஆழத்தில் செல்ல செல்ல அதன் அழுத்தமானது அதிகமாகும். உதாரணத்திற்கு நீங்கள் கடலில் 200 மீட்டர் ஆழத்தில் செல்வதாக கொஞ்சம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அங்கு கடலின் மேற்பரப்பை விட ஒரு விசித்திரமான அழுத்தத்தை உங்களால் உணர முடியும். கடலின் அடியே வெவ்வேறு விதமான லேயர்களில் தனித்தனி உயிரினங்கள் வாழ்கிறது. கடலின் ஆழத்தில் வசிக்கும் உயிரினங்களால் மேற்பரப்பில் ஒருபோதும் வசிக்க முடியாது. அதே போல கடலின் மேற்பரப்பில் இருக்கும் உயிரினங்கள் கடலின் அடியே வாழ முடியாது. அது அழுத்தம் தாங்காமல் இறந்துவிடும். எனவே ஒவ்வொரு நீர்மூழ்கி கப்பலை இயக்கும் பைலட்டுகளும் அதன் டைவிங் லிமிட் பற்றி நன்கு அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். காரணம், நீர்மூழ்கி கப்பல் ஆழமான நீருக்கடியை செல்லும் போது அங்கு சூரிய வெளிச்சம் போதிய அளவு இல்லாத காரணத்தால் இருள் சூழ்ந்திருக்கும். அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது மிகவும் கடினம். வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும். ஜில்லென்று குளிர் ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் பற்றாக்குறை போன்ற பல ஆபத்துகள் அங்கு நிறைந்திருக்கிறது. இரண்டாவது கிராஷிங் லிமிட், பொதுவாக நீர்மூழ்கி கப்பலானது கடலின் ஆழத்தில் செல்ல செல்ல அழுத்தம் காரணமாக நசுங்கிவிடும். கடலுக்கடியே அதிக அளவு அழுத்தம் இருக்கிறது. 3500 மீட்டருக்கு கீழே சென்றால் புருஜ் கலிஃபாவின் கட்டடத்தை நம் தலைமீது வைத்ததைப் போல அழுத்தத்தை நம்மால் உணர முடியும். எனவே நீர்மூழ்கி கப்பல்கள் இது போன்ற அழுத்தத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. கப்பலின் வெளியே எந்த அளவிற்கு அழுத்தம் இருக்கிறதோ அதே அளவு அழுத்தம் கப்பலின் உள்ளே இருக்க வேண்டும். இப்படித்தான் நீர்மூழ்கி கப்பல்கள் வடிவமைக்கப்படுகின்றன. அப்போதுதான் பயணிகள் பாதுகாப்பாக இதில் பயணம் செய்ய முடியும். ஒருவேளை கப்பலின் உள்பக்கம் அழுத்தம் குறைந்தால் வெளியே இருந்து வரும் அழுத்தமானது நொடியில் கப்பலுக்குள் இருப்பவர்களை நசுக்கிவிடும். டைட்டன் நீர்மூழ்கி கப்பலில் இது போன்ற விபத்து தான் நடந்திருக்கிறது. டைட்டானிக் ஃபிலிம் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் டைட்டானிக் கப்பல் சுற்றுலாவில் ஏதோ ஒரு தவறு இருப்பதை உணர்ந்தார். ஜேம்ஸ் இதுவரை 33 முறைக்கு மேல் டைட்டானிக் கப்பலின் சிதைந்த பாங்களை பார்த்திருக்கிறார். அவரது கூற்றுப்படி டைட்டானிக் நீர்மூழ்கி கப்பலானது இடிபாடுகளை பார்ப்பதற்கு முன்பே வெடித்திருக்கும். காரணம், டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் பாங்கள் கார்பன் ஃபைபரை கொண்டு மலிவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. கார்பன் ஃபைபருக்கு கடலின் அழுத்தத்தை தாங்கும் சக்தி கிடையாது. பொதுவாக எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலும் கனமான இரும்பு மற்றும் டைட்டானியம் கொண்டு தயாரிக்கப்படும். இது போன்ற மெட்டீரியல் கடலுக்கடியே செல்வதற்கு பாதுகாப்பாக இருக்கும். ஓஷன் கேட் நிறுவனம் இந்த விடயத்தில் தான் தவறளித்து விட்டது. இதன் காரணமாக தான் இந்த கப்பல் விபத்தில் சிக்கியிருக்கிறது. கப்பல் விபத்தில் சிக்கிய தகவல் கிடைத்ததும் அமெரிக்க கடலோர காவல்படை சோனார் கருவிகளின் உதவியோடு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியது. தற்போது கடலுக்கடியே நீர்மூழ்கி கப்பலின் சில நொறுங்கிய பாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறி அதில் இருந்தவர்கள் இறந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் கடலில் 3500 ஆழத்தை தாண்டி சென்ற போது நீரின் அழுத்தம் அதிகமாகி வெடித்திருக்கிறது. நிபுணர்களின் கூற்றுப்படி இறந்தவர்கள் தங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்கு முன்பே அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.